தம்பி யாரு? எந்த ஊர் போறீங்க? இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தம்பிக்கு சம்பந்தம் இல்லை போல. எஸ்ஐக்கு என்ன பேரை சொன்னா எட்டு ஜில்லா சண்டியனோட மூன்று வாங்க. அண்ணன் ரெண்டு கேள்வி கேட்டு காதல் விழாதவர் உட்கார்ந்துருக்காரு பாரு. அதான் உனக்கு காது கேட்கலையா, கண்ணு தெரியலையா, கேட்டுக்கிட்டு வர்றல்ல. அதனால முறப்பு முழிக்கிற முழிய பார்த்தா கடப்பாற முழுகிட்டு கொல்லப்புறமா ஓடி வர்ற மாதிரி தெரியல. ஆமாண்ணே, நம்மள மாதிரி சென்ற வர்றவங்களோட இந்த மாதிரி லோக்காட்டம் ஏறிது. வர்றது வரட்டும், ஆனா வம்புழக்காம வரலாம் இல்ல. ஆமா, இப்படி எல்லாம் வம்பு பண்றது நமக்கு பிடிக்காது. மரியாதையா சொல்லு, ஒரு அப்பனுக்கு பிறந்த பயலா. அனுபவிச்சவன் உங்களெல்லாம் விட படு கோவக்காரனா காலேஜ்ல இருந்தவன். மதிக்கிற ஒரு லெக்சரர் பத்தி எழுந்தாங்க சார். அவங்க
அவங்க ரொம்ப நல்லவங்க. அவ எவனா இருந்தா எனக்கு என்னடா, I am going to arrest you. இல்லங்க, எவ்வளவு ஒருத்திய பத்தி எழுதுறதுக்காக அவன் அடிக்கல. உங்க மனைவிய என்ன கேவலப்படுத்தினவங்கள தண்டிச்சிருக்கான். You mean this man is your husband, huh? And you are his wife? அரஸ்ட் பண்ணுங்க, அரஸ்ட் பண்ணுங்க, கம் ஆன், கம் ஆன், அரஸ்ட் பண்ணுங்க, அரஸ்ட் பண்ணுங்க. பண்ண மாட்டாரு இவர், பண்ண மாட்டாரு. Oh my god. விஜய், look at that. நம்ம காலேஜ்ல புதுசா போட்டிருக்கிற புதுமலை, காலேஜ் எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டேன், தமிழ் மன்றத்துல ஜெயிச்சுட்டேன், ஸ்ட்ரைக்ல ஜெயிச்சுட்டேன், ஆனா இவகிட்ட மட்டும் தோத்துக்காத வாத்தியாரா? Wow. Brown girl in the ring. La 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 la. There's a brown girl in the ring. La 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 la. La 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 la. La 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 la. கருப்பு, குங்கும பிங்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங் வெல் மை டியர் பாய்ஸ், நமது கல்லூரியின் சார்பாக நமது பேச்சு போட்டி குழுவின் தலைவியாக குமாரி மஞ்சுவை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு பொட்டச்சி, அவ உங்களை மாதிரி ஆம்பளை தேடினங்களுக்கெல்லாம் தலைவி, இதுல உங்களுக்கு சந்தோஷம் வேற. ஏன்பா விஜய், ஏதாவது பேச விரும்புறியா? எஸ் சார். ஆஃப்டர் ஆல் ஒரு பொட்டச்சி, சாரி பொம்பளை, இத்தனை ஆம்பளைங்களுக்கும் தலைவினா அதை எப்படி சார் ஏத்துக்க முடியும்? எல்லா வகையிலயும் ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தாழ்ந்தவங்க தான். ஐ ஆப்ஜெக்ட் சார். வெறும் எலும்பு சதியும் திடமா இருக்கிறதா பலோனா, காண்ட மிருகத்தையும் இல்ல குஸ்தி பயல்வானே தான் தலைவன் ஆகணும். சும்மா மிரட்டாதே, இது கம்ப்யூட்டர் ஒழுகும், புத்தி சக்தி தான் இன்னைக்கு நிஜமான பலம். யார் புத்திசாலிங்கிறது நம்ம காலேஜ் பரீட்சை காட்டிடும். என் சக்தி என்னங்கிறதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சவால் விடுறேன். நான் எவ்வளவு தூரம் ஓடுறேனோ அவ்வளவு தூரம் இங்க இருக்கிற யாராவது ஒரு ஆண் ஓடட்டும், அப்ப ஆணுக்கு பெண் தாழ்வுன்னு ஒத்துக்கிறேன். Are you ready? காதல் தேவதை பூமியில் வந்தான்.
என் கருவறையில் பிறந்தவள் நீயா. பூவுக்கொரு பூஜை செய்ய பிறந்தவன் நான் இல்லையா. ஒரு
கைய கை விட்டு வேற எடுத்து வை. யாரும் இல்லாத அனாதை பயலுக்கு அங்க தொட்டா அழுக்கா, இங்க தொட்டா தோஷமா? என்னடா சொன்ன? அனாதை பையன் பாய்யா சில்வர் ஜூப்ளி, யாரையாவது அடிச்சதுக்கு 25வது முறை ஃபைன் கட்டுற. சார், என்கிட்ட 35 ரூபா தான் இருக்கு. ஒரு 15 ரூபீஸ் லோன் நீங்க தர முடியுமா? அட்லீஸ்ட் அக்கௌண்ட்ல எது வச்சுக்க முடியுமா? நான் வேர்ல்ட் பேங்க் பிரசிடென்ட், உனக்கு லோன் கொடுக்கறதுக்கும் அக்கௌண்ட் வச்சுக்கிறதுக்கும் விட்டா என்னையே. என்ன விஜய், கிளாஸ் போகாம இங்க நின்னுட்டு ஏதோ பணம் கேட்டுட்டு இருக்க? அது வேற ஒண்ணு இல்ல, ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா கட்டிட்டேனா, அதான் சேஞ்ச் கேட்டுட்டு இருக்கேன். அட நீ ஒண்ணுமா புழுகிற, பல தடவை பல பேர் அடிச்சு பல தடவை ஃபைன் கட்டிய பயில்வான். அடா இப்ப கூட கேண்டீன் தொழிலாளி அடிச்சு வந்தாமா நிக்கிறான். இன்னும் இவன் கிட்ட அடி வாங்காதது நானும் நம்ம பிரின்சிபாலும் தாமா. விஜய், கேண்டீன்ல வெயிட்டர் போட்டு அடிச்சிட்டேன், ஆபீஸ்ல கிளர்க்க போட்டு அடிச்சிட்டேன், அப்படி என்ன மொட்டத்தனும் முன்கோவும்? என்ன அப்படி பார்க்காத, என்ன சொன்ன பிரின்சிபல் அடிக்க மாட்டேன். நான் என்ன பண்றது, தப்பு நடந்தா தாக்கிடுறேன், கோபம் வந்தா குத்திடுறேன், என்ன என்னாலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஒண்ணு நீயே கட்டுப்படுத்திக்க நான் ஒரு வழி சொல்றேன். இனிமே அவன் கோபம் வந்தா என்ன மனசுல நினைச்சுட்டு நிதானமா ஒண்ணுல இருந்து பார்த்து வேற இல்ல. என்ன, தானா கோபம் குறைஞ்சிடும், நிதானம் வந்துடும். தலைவா, உன் தைரியத்தை வச்சுதான் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்கதான் தலைவர் சலாம் அலைக்கும் சார். எல்லார்கிட்டையும் கேட்ட கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்க போறேன். இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா? ரெண்டு, இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா? மூணு, இந்த காலேஜ்ல யார் பிஸ்தா? நாலு, அஞ்சு, ஐம் சாரி மஞ்சு, ஐயோ சொல்லா யாரா பிஸ்தா? ஒன்பது. ஒன்பதுகளா பிஸ்தா இருக்க முடியாது, சொல்லா யாரா பிஸ்தா? பத்து. என்ன சொன்னீங்க? பிஸ்தாமா பிஸ்தாவா? கேள்விக்கு பதில் தெரியல, தெரியல சொல்டா. அதுக்கு ஏன்டா பக்கு பக்குரு குத்துற? இப்ப யார் சொல்டா யாரா பிஸ்தா? நேத்துக்குதானே அவ்வளவு சொல்லி கோவத்தை கட்டுப்படுத்த சொன்னேன், நான் சொன்னது செய்தியா? உன்ன மனசுல நினைச்சிட்டேன் ஒண்ணுல இருந்து 10 வரைக்கும் நிதானமா. என்னென்ன அப்புறம்? அப்புறம் என்ன, 10 எண்றதுக்குள்ள என் கோவம் 10 மடங்கு ஆயிப்போச்சு. திட்டு வாங்கிட்டு போக வேண்டிய உதவ வாங்கிட்டு போறான். இந்த மருந்து நமக்கு சரிப்பட்டு வராது. சரி, மறுபடியும் ட்ரை பண்றேன். Three, four,
மஞ்சு மருந்து வேலை செஞ்சிருச்சு. அந்த நொட்டங்கை நாடிமுத்துவ அடிக்கணும்னு ஆத்திரத்தோட புறப்பட்டேன். அப்புறம் நீ சொன்ன மாதிரி உன்ன மனசுல நினைச்சுக்கிட்டு ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் என்னென்ன துரித நிவாரணம் கிடைச்சிருச்சு. குட். அப்புறம் அப்பா இன்னைக்கு உன்ன டின்னருக்கு வர சொன்னாரு. ஏன் ஏன் இன்னைக்கு அவரே சமைச்சு என் மேல டெஸ்ட் பண்ண பாக்குறாரா? அதனமோ தெரியல. இன்னைக்கு அவரோட பொண்ணோட பிறந்த நாளா, தான் நீ வரணுமா? ஓ ஏ என்னது, இன்னைக்கு உன் பிறந்த நாளா? ஓ மை காட், இன்னைக்கு எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல். இன்னைக்கு மத்தியானம் நம்ம ரெண்டு போறோம், லஞ்சுக்கு போறோம், தென் மூவி, அப்புறம் டின்னர். முதல்ல என்ன விஷ் பண்ண? ஐ விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. வா கிளாஸுக்கு போலாம். வெயிட், கிளாஸுக்கா? நோ சான்ஸ். எல் எம் டி, லஞ்ச், மூவி, டின்னர், எல்லா விஷயத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துறேன். நான் வரல, எனக்கு கிளாஸ் இருக்கு. ஹியர் யூ ஆர் கமிங் லேடி. நான் இப்போ எல் எம் டி லஞ்ச் மூவி டின்னர் அரேஞ்ச் பண்ணிடுவேன், நீ வர. ஓகே? நான் வரதா இருந்தா இது என் தலையில இருக்கும். ஓகே பாய். மஞ்சு தலையில வச்சிட்டு வா. மஞ்சு தலையில வச்சிடு. கிளாஸ்ல உட்கார, போர் அடிக்கும். வந்துரு. ஹாயா, இட் இஸ் கிரேட் வொர்க் இன் தி ஹவுஸ் ஹோல்ட் தட் இஸ் இன் கிச்சன் சார். எஸ் சின்ன பாக்க வந்திருக்கேன் சார். நீங்க என்ன வேணும் இருக்கு? பெத்த அப்பன் சார், லீவ் போட்டுட்டு உங்க சாப் தான் போயிருக்கேன். எஸ் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், ப்ரொடக்டிவிட்டி டீல்ஸ் வித் தி இம்ப்ரூவ்மென்ட் ஆஃப் டெக்னாலஜி இன் போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர். நவ வி லேர்ன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. ஆவர் எகனாமிக் ப்ராப்ளம் கேன் பீ சால்வ் பை ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன். இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி இஸ் நெசசரி ஃபார் தி இண்டஸ்ட்ரி அண்ட் இன் அக்ரிகல்ச்சர். என்ன சொல்லு தங்க சங்கிலி? நல்லா பார்த்து சொல்லு. தங்க சங்கிலி தான். பகுத்தறிவோட பாக்குற உனக்கு இது வெறும் தங்க சங்கிலியா தான் தெரியும். உள்ளுணர்வோட பாக்குற எனக்கு காலி கயிறா தெரியுது. இதுதான் உனக்கு என்னோட பிரசன்ட். Come on, நான் திருமணங்கிற உறவை ஒழுக்கத்தை நம்புறேன். ஆனா அந்த திருமணமே இந்த சங்கிலியில தான் ஊஞ்சல் ஆடுதுங்கிறத நான் நம்பல. தாலி அணிஞ்ச ஒரு பொண்ணு ஒழுக்கம் இல்லாமலும் இருக்கலாம், ஆனா அதே மாதிரி தாலி அணியாத ஒரு பொண்ணு ஒழுக்கமாவும் இருக்கலாம். எப்பா எப்பா எப்பா, இவ்வாறு அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது என்னோட பிரசன்ட், பெண்கள் சுதந்திரத்துக்கு அப்பாற்பட்டது. Let's go. Thank you.
கையை கால உடைச்சாதான் என் மனசா. விஜய், நான் கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு அவன் கோபத்தை அடிக்க அமைதியா? மஞ்சு, உனக்கு தெரியாது. இல்ல விஜய், எத்தனை நாள் தான் இந்த சின்ன புள்ள தன்மானுக்கும், இன்னும் கொஞ்ச நாள் காலேஜ் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம். யாசை இல்ல இந்த மாதிரி ரவுடிங்களோட மோதி நீ இன்னொரு ரவுடி ஆகும். ஒரு பொறுப்பான மனுஷன், பிளீஸ். அவங்க நிறைய பேர், நீ ஒருத்தன் தான். நான் இப்ப பெரிய ஏறி போயிருக்கேன், அவனுங்களை பழி வாங்கினாதான். சங்கிலி, நாளைக்கு என் கழுத்துல அலங்காரமா தொங்கறத விட இன்னைக்கு உன் கையில கட்டி இருக்கிறதா நம்ம ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பு. இந்த கட்டு உன் கைக்கு போடப்பட்ட கட்டு இல்ல, உன் கோபத்துக்கு போட்ட தாடு. நான் வரேன். மஞ்சு, அநியாயமா இருக்கு. பட்ட பகல்ல பப்ளிக் பிளேஸ்ல சச்சா, உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. பின்ன ஏன் இங்க வந்து இப்படி அசிங்கமா? தனியா இருக்க முடியாதபடி வீடு சின்னதா இல்ல பெட்ரூம் பத்தலையா? அதெல்லாம் பெரிய வீடு தான், பெரிய பெட்ரூம் தாங்க. அப்புறம் ஏதாவது தோஷம், ஜாதகம், நேரம்னு உங்க ரெண்டு பேரும் சேர உள்ளியா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதுவும் இல்லையா? பின்ன என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம்? யார் தான் ப்ராப்ளம்? எனக்கு இப்ப புருஷன் தாங்க ப்ராப்ளம். எனக்கு இவர் மனைவி தாங்க ப்ராப்ளம். என்னது என்னது, திஸ் இஸ் நான்சென்ஸ். இந்த மாதிரி ஆபாசம் எல்லாம் பப்ளிக் பார்க்ல நடக்குது. முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதி இந்த பார்க் பாதுகாப்பு அதிகாரி கிட்ட கொடுத்து ஆக்சன் எடுக்கணும். எழுதிட்டீங்கன்னா அதையும் என் கையில கொடுத்துருங்க, ஏன்னா நான் தான் தான் பாதுகாப்பு அதிகாரி. ரைட் ரைட் ஸ்டாப் சொன்னேன்னு நீங்க
என்ன கொச்சு? இவர் என் தலை அப்படியே இருக்கு பாரு, காது இந்த காது. இவர் நீ சிரிக்கல, என் கழுத்துல இதை போட்டு. ஏ விஜய், உனக்கு உயிரம்னா பயமா இல்ல உயிர் மேல பயமா? உயிர் என்னதான் பயம், உயிர் மேல எனக்கு பயமே கிடையாது. என்னதான் பாதுகாப்பான இடத்துல இருக்கே. என்ன சொல்ற? என் உயிர் தான் எப்போ உன்கிட்ட பாதுகாப்பா இருக்குன்னு. ஆமா மஞ்சு, காதலிக்கிறவங்களை சாவு ஒண்ணுதான் பிரிக்கும் சொல்லுவாங்க, ஆனா நம்மளை பொறுத்தவரை சாவு கூட நம்மள ஒண்ணு சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். இத கல்யாண வளையம் நாங்க சொல்லுவோம். இந்த வளையம் சாமி மேல ஏறனா நினைச்ச பொண்ணு கழுத்துல தாலி ஏறுங்கிறது எங்க ஐதீகம். ஓஹோ, ஏ விஜய், உன் கழுத்துல தாலி ஏறதுக்கு இப்ப சாமி கிட்ட அட்வான்ஸ் பண்ணிடலாமா? குடுங்க. இந்த வளையம் சாமி மேல ஏறனா நிச்சயம் கல்யாணம் நடக்கும்ல? ஆமா தம்பி, வளையம் விழுந்தா கல்யாணம், விழலைன்னா நிச்சயம். நிச்சயம்? நிச்சயம் கல்யாணம் நடக்காது. சத்தியமா தம்பி? போடுத. ஐயோ பரவாயில்ல, இன்னும் ரெண்டு இருக்க. இப்ப நான் போடவே மாட்டேனே. நம்ம ரெண்டு பேருக்கும் முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒண்ணு வந்து போட்டுக்கலாம். அது வரைக்கும் இங்க இருக்கட்டும்.
தெரியாதம்மா யாராவது ஹோட்டல் கழிச்சு போனா இப்படிதான் 200-250 ரூபாய் கொட்டிப்பியா? அதிக பசி எடுக்கலனா இப்படிதான் லைட்டா சாப்பிடுவேன். சுத்தம் விஜய், நம்ம ரூம்ல வேற யாராவது இருக்காங்களா? இல்ல. ஏன் கேக்குற? இது யாரு? நம்ம ரெண்டு பேரும் கவலை எல்லாம் மறந்துட்டு ஜாலியா இருக்கதான் அவளுக்கு கொண்டு வந்திருக்கேன். நமக்கு என்னடா கவலை? அத பத்தி நாளைக்கு யோசிக்கலாம். இப்போ நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க. நான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மாதிரி ஏக பத்தினி வரதன், ஏக பத்தினி வரதன், நான் ஏக போக பத்தினி வரதன். டேய், நான் ட்ரிபிள்எக்ஸ் மெடிசன் சாப்பிட்டு வரேன், நீ அது வரைக்கும் ராணி குட்டி கூட ஜாலியா இரு. ஏமா, இதான் உனக்கு முதல் அனுபவமா? நிச்சயமா. ஆனா ஏன் எல்லா ஆம்பளைங்களும் இதே கேள்வியை என்கிட்ட கேக்குறாங்க? நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்கணும். ஆமா, ஏன் உங்க கையெல்லாம் இப்படி ஆடுது? அப்ப அது ட்ரெயின்ல போறப்ப அப்படிதான் ஆடும். இது ஒன்னும் ட்ரெயின் இல்லையே. ஆமா, அதானே அது உன் கை எமல பட்டது இல்ல, அதான் கொஞ்சம் கலக்கமா இருக்கு. பாதாள விஜய் ஒரு படம் போட்டிருக்காங்க, போய் பாரு. டாக்ஸ் ஃப்ரீ. போ ராணி, வா, நம்ம ராசலில பாக்கலாம். டேய் மாப்ள, எதுலயுமே ஒரு தில் ஒண்ணுடா, அப்பதான் வாழ்க்கைய குறிப்பா பெண்கள் அனுபவிக்க முடியும். நேத்து மாதிரி வெக்கப்பட்டு கூனி குறி நின்றுட்டு இருந்த, அப்புறம் வாழ்க்கை பூராவும் மூச்சு விடுற லேம்ப் போஸ்ட் தான். மூச்சு நின்ன பிறகு வாழ மட்டும் கல்யாணம் பண்ணி போக வேண்டியதுதான். புரிஞ்சதே? நான் ஒன்னும் உங்களை மாதிரி வெறி பிடிச்சு கண்ட கண்ட பொம்பளைங்களை அனுபவிக்கிற டைப் இல்ல. ஒரே பொண்ணோட வாழ்க்கைய வாழ நினைக்கிறேன். போடா. ஓகே, நீ ஒரு பர்சனல் டைப், ஐ மீன் நேர்மையான டைப்னு வச்சுக்கோமே. உன் ஒரே காதல் இது வரைக்கும் என்ன பண்ணிருப்ப? பேசி 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 தள்ளிருப்ப. ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு லவ். நீல லவ்வர் அவ லாக்கிலடா, லெக்சரா தான் லாக்கி. மனசார ஒரு பொண்ண காதலிச்சு ஒரு உறவு ஆரம்பிக்கலாம், அது உடலோட ஒட்டுருவா முடிஞ்சாதான் அது உண்மையான காதல். புரிஞ்சுக்க. என்னடா நீ ஒரேடியா குழப்பற? அதுக்கெல்லாம் தில்லு ஒண்ணுண்டா. என்ன மாதிரி? இப்ப பார், உன் கண்ணெதிர்க்கே ஒரு தில் மேஜிக் காட்டுறேன். உன் பேர் என்ன? முனிமாங்க. முனிமா, அழகான பேரு. முன்சு அட்ரஸ் தரேன், வேலை முடிஞ்ச பிறகு என் ரூமுக்கு வந்துரு, ஜாலியா இருக்கலாம். வந்துருவா. ஐயோ, என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாரு. அட, ஓவர் டைம் சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயே. அத நீங்களே சொல்லிடலாமே. ஏன்னா உங்களுக்கு ஷேவ் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் என் புருஷன். அத்துட்டானே. விழுப்புண் பட்டாலும் வில் பவர் மட்டும் போக கூடாது. கழுத்த வெட்டினாலும் கழுத்துக்கு மருந்து போட்டிருக்கானே, அவன் வாழ்க. பைபிள், ஹோலி பைபிள். நம்பவே முடியல. முன்னெல்லாம் கத்தி கபடாவோட தெரு தெருவா திரிவேணி, இப்ப புஸ்தகங்களையுமா கடகடையா திரியறே. குட் குட். என்ன புஸ்தகம் வாங்கி இருக்கிற?
காட்டு பாப்போம். ஹிஸ்டரி, ஜியோகிராபி, கந்தசஷ்டி கவசம், இதெல்லாம் நான் படிச்சு கிழிச்ச மேட்டர். பட் ஒன் திங், ஒரு புத்தகத்தை படிச்ச உடனே மறந்துடக்கூடாது, அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில அழுத்தமா உபயோகிக்கணும். ஓகே சார், ஹேவ் எ நைஸ் டே. ஜாலியா வெளியே போலான்னா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும். மஞ்சு என்ன இப்படி ஒழுக்க நினைஞ்சிட்ட? ஐயோ, இது நமக்கு தெரிஞ்ச ஹோட்டல் தான். மழை நிக்கிற வரைக்கும் நாம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு ரூம்ல சும்மா கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? சச்சே, ஹோட்டல் ரூம்லயா? இது நம்மளோட ஹோட்டல் தான். இவன் எனக்கு உயிருக்குயிரான நண்பன். உன் பேர் என்னப்பா? மதன். மதன், இவன் ஹோட்டல் தான் இது. இது ஒரு கோவில் மாதிரி வச்சிருக்கான். ஆமா சார், ஒரு வாரமா நம்ம ஹோட்டல்ல ரைடு பண்ணவே இல்ல. இவன் இன்கம் டேக்ஸ் ரைட் அத சொல்றான். நாம இங்க வெயிட் பண்ணலாம். கூட அவரோட டிங்டாங் மிஸ்டர் முத்துமூர்த்தி. மிஸ்டர் மந்திரமூர்த்தி, ஏங்க சார் இப்படி வந்து வந்து சும்மா தனியா வெளியே காபி பெஞ்சுக்கிட்டு இருக்குதா, உள்ள வந்து சூடா ஒரு கப் மழை சாப்பிடலாம்னு வந்தேன். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் சார். ஐ மீன், தனியா வரப்ப வெளியே காபி பெஞ்சா சூடா மழை சாப்பிடணும் தான் தோணும். நீங்க வெளியே காபி நின்னப்புறம் தானே போவீங்க? ஆமாமா. அப்ப நான் மத்தமா மழை சாப்பிடாம காபி சாப்பிடாம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டார். இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? நான் சொல்லி தரேன். கம் ஆன். ஒரு முக்கிய அறிவிப்பு. கல்லூரி மாணவர் ஒருவர் மாணவி ஒருத்தியை ஏமாற்றி ஹோட்டல் அறையில் பலவந்தப்படுத்தி கற்பழிக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அவருடைய பெயர் சின்னிதான். சொன்னா காதலிக்கிற ரெண்டு பேரு தனியார் ரூம் எடுத்து தங்கறதுல தப்பில்ல. அதான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். கையை விட. இதுக்குதான்
இவ்வளவு நல்லா நடிச்சியா? நீயும் மத்தாமலுங்க மாதிரி தான். மஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காத, after all I love you. எனக்கு I mean I'm your lover. எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு. Shut up. இனிமே என் கூட பேசாதே. ஓகே மஞ்சு. மஞ்சு மஞ்சு நான் செஞ்ச தப்புன்னா என்ன திருத்தி தீத்துற, அதுக்காக தாங்க முடியாத மாதிரி தண்டிச்சிடாத. மஞ்சு நான் அனாத பையதா, அவசரக்காரன் தான், அதிக பிரசங்க தான், நான் நிச்சயமா அயோக்கிய இல்ல. அன்புக்காக எங்கிறவன், அது உங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்குங்கிறதுக்காக என்ன ரொம்ப தண்டிச்சிடாத. மஞ்சு பிளீஸ், நான் என்ன பண்ணுன்னு எதிர்பார்க்கறேன், உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? வாட் யூ வாண்ட் மீ டு டூ? மஞ்சு ஸ்டாப். இந்த புறா பத்தியா, இட்ஸ் பியூட்டிஃபுல், எவ்வளவு அழகா இருக்கு, இது ஒரு சமாதான சின்னம். டேக் இட், நம்ம ரெண்டு பேரும் சமரசமாயிருவோம். ஓகே நீ பேச மாட்டல, நீ என்கிட்ட பேச மாட்டல, நீ மட்டும் என்கிட்ட பேசலனா மலையில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன். ஐ வில் டு இட். நீ மலையில இருந்து குதிச்சா எனக்கு என்ன, மாடியில இருந்து குதிச்சா எனக்கு என்ன? விஜய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? பாம்பேல இருந்து ஒரு பிகர், 16 வயசு, கில்லி மாதிரி நங்கர் இருக்கா, வரிய. உலகிலேயே மிகப்பெரிய மலை சிகரம் எது கணிகலிங்கம்? சார், நீ இந்த வருஷமும் தேட போறது இல்ல. மிகப்பெரிய சிகரம் எவரெஸ்ட். இந்த எவரெஸ்ட்ல முத முத காலடி எடுத்து வச்சது எட்மண்ட் ஹிலேரியும் சென்சிங்கும். இந்த மலையேறுதல், இந்த மலையேறும் பயிற்சியை ஏற்பாடு பண்றதுக்காக நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ப் நடத்த போறேன். அதுல சேர விரும்புறவங்க அவங்கவுங்க பேரை என்கிட்ட பதிவு செஞ்சுக்கலாம். மஞ்சு, நான் ஒரு மலை உச்சியில போய் நின்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? நீ மலையில இருந்து குதிச்சா எனக்கு என்ன, மாடியில இருந்து குதிச்சா எனக்கு என்ன? எங்கடா ஓடிக்கிட்டு இருக்கீங்க சார்? நம்ம விஜய் மாடி உச்சியில கண்ணை கட்டிட்டு பைத்தியமா நிக்கிறான் சார். அதுவும் இல்லாம குதிச்சிருக்கு பயமுறுத்துறான் சார். வெளியில ஒரே கலாட்டா சார். Thank you.
மணிகளே, மாணவ விசில்களே, இப்போது நடன நிகழ்ச்சியை கண்டுகளித்தீர்கள். கல்லூரி தின விழாவான இன்று அடுத்தாற்போல் ஒரு முக்கியமான புரோகிராம் நடக்கவிருக்கிறது. அது நான் டைரக்ட் செய்துள்ள ஷேக்ஸ்பியரின் நாடகமான ஒத்தல்லோவாகும். இந்த நாடகத்திலே கதாநாயகி டெஸ்டிமோனாவாக நடிப்பவர் நமது மஞ்சு, ஒத்தல்லோவாக நடிப்பவர் நமது விஜய். ஒத்தல்லோ நாடகத்தின் சில முக்கியமான காட்சிகளை இப்போது நாம் பார்த்து மகிழ்வோம். டெஸ்டிமோனா கொலைக்கு முன்னால முத்த காட்சி உண்டா? அல்ப உண்டு, மூணு தடவை உண்டு. முத்தக்காட்சி இருக்குங்கிற அளவுக்கு உனக்கு எப்படி புது அறிவு வந்தது? அது எங்க அப்பா அம்மா செய்த தவம் மாடையா. திட்டண்டா புரியலையே. இந்த பிளக்கா பையன் விஜய் என்ன மூணு வருஷமா அவமானப்படுத்தினான் இல்ல, இன்னும் 30 வருஷத்துக்கு நினைச்சு நினைச்சு அவமானப்படுறதுக்கு ஒரு திட்டம் இந்த 1000 பேருக்கு முன்னால. தலைவா ஒத்தல்லோவா மஞ்சுவுக்கு கிஸ் கொடுக்க போறது இந்த கேஆர்டி விஜய் இல்ல. நான் உமா கொடுக்கிறப்போ பிகில் காத பிக்கணும் என்ன? எல்லாம் எனது பிரபுவை நான் திரும்பவும் பெற நான் என்ன செய்ய வேண்டும்? வானொலி சாட்சியாக சொல்கிறேன், நான் அவரை எப்படி எழுந்தேன் என்பதே தெரியவில்லை. நான் இங்கே மண்டியிட்டு சபதம் செய்கிறேன், அவரது காதலை தாண்டி எனது ஆசை வேலி கடந்திருந்தால், மனதாலோ அல்லது செயலாலோ நான் தவறு செய்திருந்தால், கடவுள் என் அமைதியை பறைக்கட்டும். எனது கண்களோ காதுகளோ அல்லது வேறொரு உறுப்போ வேறொரு மனிதனிடம் விருப்பம் காட்டியிருந்தால், கடவுள் என் அமைதியை பறிக்கட்டும். அவர் என்னை ஒரு பிச்சைக்காரியை போல் விவாகரத்து செய்தாலும் நான் அவரை நேசிப்பேன். அவரது வெறுப்பு என் உயிரை என்ற வார்த்தையை என்னால் கேட்கவே முடியவில்லை. சாந்தகுமார் சார், அடுத்த சீனுக்கு விஜய் வரணும். ஆமா சார். இன்னும் ஆளையே காணுமாடா? தெரியவே சார். கவலை ஏற்படாதீங்க சார், நீங்க அனுமதி கொடுத்தா நான் சமாளிக்கிறேன். ஏதோ குத்து மதிப்பா நடிச்சு நாடகத்தை ஒப்பேத்திரு. கேஆர்டி நீ டயலாக் மட்டும் பேசினா போதும், தயவு பண்ணி உணர்ச்சி வசப்பட்டுறாத. ஓகே சார். தட் இஸ் த ரீசன். அதுதான் அது எது என்று சொல்ல முடியாது. எரியும் விளக்கே, நான் உன்னை அணைத்தால் பிறகு வருத்தப்பட்டாலும் மீண்டும் ஏற்றி உன்னை ஒரு டெஸ்டி போனவா?
கல்லூரி மாணவர் கலவர வழக்கில் கே ஆர் துரைராஜின் மீது ஆசிட் எரிந்து அவரை கொலை செய்ய முயன்றதாக வி விஜயன் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். கே ஆர் துரைராஜின் உடல்நிலையை கவனித்து வரும் டாக்டரின் அறிக்கை, மாணவர்களின் சாட்சியங்கள் இவற்றை கொண்டு பார்க்கும் போது இது ஒரு திட்டமிட்ட கொலை முயற்சி என்று இந்த நீதிமன்றம் கருதி வி விஜயனுக்கு 4 வருட கடுங்காவல் தண்டனையை வழங்குகிறது. விரும்புறோம். மறக்க முடியுமா? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்க சார். இல்ல, மஞ்சு அவங்க அப்பா ராஜாராம் தேடி போன காணோம். இல்ல, அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு விஷயமே தெரியாத? ராஜாராம் செத்து போய் 3-4 வருஷம் இருக்கும். மஞ்சு எங்கேயோ பெங்களூர்ல இருக்கதா எனக்கு சரியா தெரியல. என்ன அப்படி பாக்குற? நீ படிக்கும் போது கையில கத்தி கபடா வச்சுக்கிட்டு உனக்கும் கரடிக்கும் கடுமையான யுத்தம் நடக்கும். இப்ப காலேஜ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சுப்பா. பாச்சாங்கிற பாஸ்கருக்கும் பல்லிங்கிற பலராமனுக்கும் கையில பாம் வச்சுக்கிட்டு கடுமையான போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட நான் போலீஸுக்கு போன் பண்ண தான் போய்கிட்டு இருக்கேன். இட்ஸ் எ நெவர் எண்டிங் ஸ்டோரி, நெவர் எண்டிங் ஸ்டோரி.
கதவடைப்பு ஸ்ட்ரைக்ல பஸ் டாக்ஸி எதுவும் கிடைக்காம தனியா மாட்டிக்கிட்டேன். வழியில சில காலி பசங்க துரத்தினாங்க. மஞ்சு, ஏதோ நாலு காலி பசங்க துரத்துனதுக்கே இப்படி பயப்படுறீங்க? என்ன பாரு, ராணுவத்துல நூத்துக்கணக்கான எதிரிகள் துப்பாக்கியால் சுடும் போதே சும்மா போல்டா முன்னேறேன். ரெண்டு மூணு புல்லட் உடம்புல பட்டும் இன்னும் போராட நினைக்கிறேன். இத விட பத்திரமான இடம் உனக்கு எங்கேயும் கிடைக்காது. Come on, cheer up. நல்ல நிம்மதி ரெஸ்ட் எடுத்துக்க. ஓகே மஞ்சு, நம்ம கம்பெனியில உனக்கு வேலை பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நான் கொடுக்கற சம்பளம் உனக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடும் உனக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மஞ்சு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். என்ன பிடிச்சிருக்கு மிஸ்டர் ரஞ்சித்? மஞ்சு, ஆபீஸ்ல பல தடவை உன் திறமையை மட்டும் பார்த்து வந்திருக்க. இப்போ அழகையும் அமைதியும் பார்த்து பேசி வாழ்வும் சாவையும் பக்கத்துல பக்கத்துல பார்த்து சோல்ஜர் தான். நாளைக்கு நீ தள்ளிப்படாம என் மனசுல இருக்கிற படப்படன்னு சொல்லிடுவேன். நீ அந்த மாதிரி சொல்லணும்னு தேவையில்லை. நல்ல யோசிச்சு நாளைக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லு. ஓகே, குட் நைட். ஏற்கனவே அவர் மேல உள்ள மதிப்பு, அவரோட துணிவு காரணமா நான் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதினேன். மதிப்புக்குரிய ரஞ்சித் அவர்களுக்கு ஒரே வரியில் பதில் சொல்ல வேண்டிய நான் ஒரு கதையை சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். எனக்காக, என் மானத்துக்காக பல வருஷங்கள் ஜெயில கஷ்டப்படுற விஜய்க்கு கரப்படாம என்னை அர்ப்பணிக்கத்தான் காத்துட்டு இருக்கேன். இதை விட வேற என்ன பரிச வெளியே வர அவருக்கு என்னால் தர முடியும்? அத கூட தர விடாம என்னை கெடுக்க அலையறான் கரடி. நானும் ஊர் மாத்தி தேர் மாத்தி வேலையை மாத்தி தப்பிச்சு வந்தேன். இன்னி வர இனிமே ஓடி ஒழிய எனக்கு தெம்பும் இல்லை, தைரியமும் இல்லை. என்னை இனிமே ஒரு நாள் கூட பாதுகாத்து கொள்ள முடியும்ங்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு மிஸ்டர் ரஞ்சித். அதனால தான் எந்த ஒரு பொண்ணை எடுக்காத முடிவை நான் எடுத்திருக்கேன். எந்த ஒரு ஆணும் செய்ய நினைக்காத உதவியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஏன்னா இந்த நாட்டோட மானத்தை காப்பாத்த உங்க உயிரியை பணையம் வைக்க தயங்காத உங்களால தான் நீங்க விரும்புற பெண்ணோட மானத்தை காப்பாத்த இதையும் செய்வீங்கன்னு நம்புறேன். உங்களோட திருமணம் எங்கிற போலே நாடகமோ மனைவிங்கிறதுக்காக ஒரு போலி கயிறு என் கழுத்துல இருந்தா என் நிஜம் வர வரைக்கும் நான் நிச்சயமா பாதுகாப்பா இருப்பேன். யாரும் என்ன நெருங்கவும் முடியாது. இப்படி ஒரு பொய் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை, எனக்கு எனக்கு வேற வழி இல்லை. இதுக்கு நீங்க சம்மதிக்கலன்னா நினைக்கவே பயமா இருக்கு. சம்மதிச்சீங்கன்னா உங்களோட ஒரு வரி பதில் தான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல.
ஒரு ஆணா இருந்தா நன்றியை தன் வார்த்தையால சொன்னான். அதுவே அழகான பின்னா இருந்தா தனியா அனுப்பிட்டு சொன்னான். இதை பாருமா, நம்ம ரெண்டு பேருக்கு மீது புது அனுபவம். இதுல வெற்றி அடைஞ்சிட்டு நாம ஒருத்தர் ஒருத்தர் நன்றி சொல்லிக்கலாமே. என்ன அப்படி பாக்குறாங்க? காமான் மஞ்சள் பாலும் பழமும் பழைய டைம், ஸ்காட்சும் சோடமும் புது ஸ்டைல். வா பெட்ரூம் வந்துதான் இருக்கு, நம்ம லக்க ட்ரை பண்ணுவோமா? இப்படி ஒரு முட்டாள்தனமான நாடகத்துக்கு நான் எப்பவுமே சம்மதிச்சிருக்க மாட்டேன். என்னோட காதல் நிஜமானது. நீ என்ன வேணும்னு ஏமாத்த, நானும் உன்ன வேணும்னு ஏமாத்த, மீதி நம்ம ரெண்டு பேரும் ஏமாத்த. என்ன விரும்பாத ஒரு பொண்ணோட விரல் நகர்த்த கூட நான் தொடமாட்டேன். அதே மாதிரி நான் விரும்பின ஒரு பொண்ணோட விருப்பப்படி வாழ்க்கை அமைச்சு தர மாட்டேன். உன்னுடைய காதல் திரும்பி வர வரைக்கும் நீ இங்க பாதுகாப்பா இருக்கலாம். என்னைக்கு உன் விஜய் இங்க வரணும் அன்னைக்கு உன்னோட அவனை முறப்படி சேர்த்து வைக்கிறேன். என்னைக்கு உன் விஜய் திரும்பி வரணும் அன்னைக்கு உன்னோட அவனை முறப்படி சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீ வந்த விஷயத்த நான் அவர்கிட்ட போய் சொல்லணும். அப்புறம் நமக்குன்னு நம்ம வாழ்க்கை அமைக்க வேண்டியதுதான். விஜய் அவர் வெளியூர் போயிருக்காரு, அவர் திரும்பி வந்த உடனே அவரை பார்த்து ஒரு நல்ல முடிவோட உன்னை வந்து சந்திக்கிறேன். நினைச்சுதான் நமக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சா?
இத ஏன் நீ முதல்லயே என்கிட்ட சொல்லல? ஐயோ, இந்த கட்டறவை எங்க போய் அடிச்சுக்கிறதுன்னு புரியல. கருமம். எனக்கு ஞாபகம் மறந்து வியாதிக்கிறது மறந்துட்டே. ஐயா வந்துட்டாரா? ஐயாக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். இன்னும் கொஞ்ச காலத்துக்கு கம்பெனி வேலை உட்பட அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. அதிர்ச்சியான விஷயங்கள் அவர் காதலியே விடக்கூடாது. முக்கியமா அமைதியாவும் நிம்மதியாவும் அவரை வச்சுக்க வேண்டிய பொறுப்பு மனைவியான உங்க கையில தான் இருக்கு. சொல்ல போனா நீ இல்லாம ஒரு நாள் கூட என்னால கற்பனை பண்ண முடியல. நீ எனக்கு வேணும் மஞ்சு, ஒவ்வொரு நிமிஷமும் வேணும். இப்பவே வேணும்னா விஜய், ரஞ்சித் ஒரு விபத்துல சிக்கி அடிபட்டு இருக்காரு. அவர்கிட்ட எந்த அதிர்ச்சி தரும் செய்தியும் சொல்ல வேண்டாம்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சொன்னா அவர் உயிருக்கே ஆபத்தான். அப்ப எப்ப நம்மளை பத்தி சொல்ல போற? எனக்கு கிடைக்கிற முதல் சந்தர்ப்பத்துல. அது இன்னைக்கும் நாளைக்கும் நான் தான் என்னால கஷ்டப்பட்டு காத்திருக்க முடியும். விஜய், உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா எனக்காக, என் காதலுக்காக கண்ணியமா என்ன காப்பாத்தின அவரை காப்பாத்துறது என் கடமை இல்லையா? இந்த நேரத்துல அவரை கைவிட முடியுமா? நீயே சொல்லு. உனக்காக காத்திருக்கிற என்னோட வலியும் வேதனையும் குறைஞ்சதில்லை, அது நீ மறந்துடாது. ஓகே, இதுதான் சரியான தற்கொலை. தூக்கம் மாத்திரம் வெடி மருந்தெல்லாம் சரியா வேலை செய்யாது. இது நிச்சயம் சக்சஸ் ஆயிடும். ஹலோ பிரதர், ஒன் மினிட் நில்லு. ப்ளீஸ் ஸ்டாப். நீ கொஞ்சம் இந்த பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு ஃபுல் பாட்டில் குடிச்சிட்டேன். இப்போ இங்க பிரச்சனை, தட் இஸ் கழுத்துல டை எப்படி மாட்டுறதுன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். கமான், கூட்டப்படாதீங்க, என் கழுத்து தானே. கமான், மாட்டி விடுங்க சார், கொஞ்சம் உதவி பண்ணுங்க டை கட்டுறதுக்கு. சாக போற நேரத்துல டிஸ்டர்ப் பண்றீங்களே. சரி, டை கட்டி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன யாருக்குமே பிடிக்கல, அதனால இந்த கல்ல கட்டிக்கிட்டு கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்கேன். யாருக்குமே பிடிக்கலன்னா தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படி உங்களை யாருக்கு பிடிக்கல? என் பொட்டாட்டிக்கு பிடிக்கல. என்ன ஜாபக படுத்தினு திட்டுறா. ஸ்கூல் பசங்கள்லாம் என்ன பார்த்தா கல்ல எடுத்து அடிக்குதுங்க. இதை பார்த்தா நாயெல்லாம் குறைக்குது, குறைகள்லாம் படிப்பு காட்டுது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்ல, சாக வேண்டியது. கமான், ப்ரொசீட் குயிக் குயிக். தேங்க்யூ. ஒன் மினிட். நீ சாகிறதுக்கு முன்னாடி என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சாகு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படிங்கறது நானும் என் பொண்டாட்டியும் தான். எங்களுக்குள்ள சண்டையே வராது. அவ என்னை எப்படி திட்டினாலும் சரி, நான் இந்த கல்லு மாதிரி இருப்பேன். இரியா, சாகிறதுக்கு அவசரப்படாத. என் கேரக்டரை பத்தி சொல்லிட்டு இருக்கல, கேட்டுட்டு அப்புறமா சாவு. என் கழுத்துல கல்லை கட்டி கடல்ல தூக்கி எறிஞ்சாலும் சரி, எனக்கு சாவு வராது. அப்படியே நான் கல்லு மாதிரி நிப்பேன். எனக்கு தண்ணியில சாவு கிடையாதுன்னு ஜோசியக்காரனே சொல்லியிருக்கானே. ஒரு வாட்டி எங்க ஊருக்குள்ள வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிருச்சு. ஆனா நான் மட்டும் சாகல. என்ன, நான் கல்லு ஏங்க? அப்ப
ஏற்படா இந்த கல்ல தூக்கி போட்டுட்டு சாகலாகலாம். நான் ஏன் இன்னும் நனையாம இருக்கிறேன்? அதான் கல்ல கட்டிக்கிட்டு விழுந்துட்டேனே. இது என்னது? இது டை எப்படி நம்ம கழுத்துக்கு வந்தது? கல்ல கட்டிட்டு விழுந்தது நானு. மேல இருந்து பாத்துக்கிட்ட இருக்க, விழுந்து காப்பாத்தியா? எனக்கு நீச்சல் தெரியாதுங்கிறது மறந்து போச்சு. உனக்கு நீச்சல் தெரியாத? மனசார வேண்டி 20 நாளைக்கு அன்ன ஆகாரம் தொடாம நீராகாரம் மட்டும் சாப்பிட்டு சாயங்காலமும் காலையிலும் பூஜை பண்ணா எம்டி தீர்க்காயசா இருப்பார். உங்க ஆத்துக்காரர் நன்னா இருந்தா எல்லாருமே நன்னா இருப்பாளோ இல்லையோ? இந்த பிரார்த்தனைனால உன் மாங்கல்யம் ஆண்டாண்டு காலம் பலமா இருக்கும் பாரு. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, கரண்ட் பில்ல கட்டல பிறந்த நாளைக்கு இந்த ஏழையால முடிஞ்சது இவ்வளவுதான். Thank you Vijay. Thank you very much. இந்தா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to my dear beautiful Manju. And may God bless you. Vijay, நீ சாப்பிட்டு எனக்கு வேண்டாம். இது உனக்காக, உன் பர்த்டேக்காக வாங்கின கேக். நீ தான் முதல்ல சாப்பிடணும். பரவாயில்ல, என் பங்கு எடுத்து வச்சிடுறேன், நாளைக்கு சாப்பிடுறேன். இன்னைக்குதான் உன் பிறந்த நாள். இப்ப ஒரு பீஸ் சாப்பிடு, மீதிய நாளைக்கு வச்சு சாப்பிடு. ஓகே? வேண்டாம் விஜய், பிளீஸ். என்ன நீ குழந்தைத்தனமா பிடிவாதம் பிடிக்கிற? இன்னைக்கு என்ன விரதமா? ஆமா, விரதம் தான். விரதமா? நீயா? இதையெல்லாம் நம்பாத நீ எதுக்காக விரதம் இருக்க? நாம விரும்பாத நம்பிக்கையிலாவது விடுவு கிடைக்காதான விரதம் இருக்கு. ரஞ்சித்தோட உடம்பு குணமாகறதுக்கு சுமங்கலி பிரார்த்தனை விரதம் இருக்கு. 20 நாள் வெறும் நீராகாரம். இன்னைக்குதான் கடைசி நாள், அதான் நாளைக்கு. பைத்திய மாதிரி நடந்துக்காத. உனக்கு தெரியல, நல்லா பாரு, ருசிச்சு பாரு. ருசிக்கிற பையன் ரத்த வாசனை வரும். யூ வில் டேஸ்ட் மை பிளட். ஏன் தெரியுமா? என் ரத்தத்தை பித்து இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
இப்ப புரியுதா? பிடுங்க வேண்டும் டாக்டர். என்ன பல்ல புடுங்கணும்? ஓகே. எந்த பல்லு? ஏன் டாக்டர் குழப்பறீங்க? அதத்தான் மறந்துட்டேன். உங்களா பார்த்து புடுங்கிடுங்க. சரி, வாய் தர. AHHHHH!
இன்னைக்கு மறக்காம ஹோல் கொடுங்கன்னு நீ தானே சொன்ன, எழுதி வேற கொடுத்த. ஐயோ, நான் ஏன் பல்ல எல்லாம் புடுங்கணும்னு சொன்னேன், இப்ப நீங்க உங்க பல்ல புடிங்கிட்டு வந்து வாய் வீங்க அடுமாறுமாறு நிக்கிறீங்களே. நீ ஊ ஹொல்ல குடுக்கணும்னு நான் சொன்னேன், இது ஏன் நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? துட்டு இல்ல, சும்மா நின்னு பாரு, போயிடாது போயிடாண்டால் ஒரு புடி மண்ணாளி வச்சிருப்போம். மானம் கட்ட பசங்க, இங்க கவனி, மெட்ராஸ், மைசூர், பம்பாய், கல்கத்தா, கராச்சி, டில்லி, கொழும்பு, ஹைதராபாத், பாட்டா, குவெட்டா, லாகூர், பிஷாவர், சிம்லா, அலகாபாத், லக்னோ, காசி, ரங்கூன், சிங்கப்பூர், கோலாலம்பூர், திருவனந்தபுரம், காரைக்கால், பாண்டிச்சேரி, ஷாங்காய், காந்தான், டோக்கியோ, ஈடன், சுயஸ், அங்காரா, லண்டன், பாரிஸ், ரோம், பெர்லின், ஏதன்ஸ், வியன்னா, வாசா, மாஸ்கோ, எடின்பர்க், நியூயார்க், ரியோ டி ஜனீரோ, கெய்ரோ, கேப் டவுன், கான்பரா, அடிலெட், சிட்னி, இத்தனை ஊரளையும் சுத்தி பிரக்காதப்பட்ட என்னுடைய பாம்புகள். பாம்புலயே எத்தனை விதம் இருக்குன்றது சார்? அதை கட்டி விரியன் சொல்றான், கண்ணாடி விரியன் சொல்றான், நல்ல பாம்புக்கு சொல்ல, பச்சை பாம்புக்கு சொல்றான் சார். இந்த பாம்பு கடிச்சா இந்த தாயத்தை கட்டுங்கோ, விஷம் ஏறாது. ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாம்பிராணி போட்டு தூவம் காமி, கையில கட்டு, முண்டாவில கட்டு, கழுத்துல கட்டு, ஆனால் இடிப்பிலை மாத்திரம் கட்டாதே. ஏனென்றால் அங்கேதான் மனிதனுடைய மர்மஸ்தானம் இருக்கிறது. இந்த தாயத்தை வாங்கலன்னா ரத்தம் கக்கி சாவிங்கோ. மஸ்தான் சொல்லிவிட்டான், மஸ்தான் சொல்லிவிட்டான். கடக்காரர சொல்லுபா, ஒரு நல்ல பொள்ளங்காயா நீளமான பொடலங்காயா குடுங்க, சாப்பிட்டா ஞாபக சக்தி நிறைய வருமா. இங்க இருக்கிறதுல எதை வேணாலும் கண்ணு மூடி எடுத்துக்கப்பா, எல்லாமே நல்லதுதான். நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியாதுடா, நீங்களே சொல்றீங்க எல்லாமே நல்லதுன்னு. நல்லதுல ஒன்னே எடுத்துக்கணும் போச்சே. அப்ப நான் வரட்டுங்களா? வரங்க, அப்புறம் சந்திப்பா. தெரு பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது, இன்னும் தெரு ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு, நம்ம தான் வளைஞ்சு வளைஞ்சு போறோம். எக்ஸ்கியூஸ் மீ, பிரசவ ஆஸ்பத்திரிக்கு எப்படி போகணும்? கர்ப்பத்தோட போகணும். எந்த வழியா போகணும்? இப்படி ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட்ல லெஃப்ட்ல போறோம். என்ன ஆச்சு இவனுக்கு? தொடப்பு குச்சிய மந்திச்சு விட்டா மாதிரி ஓடுறான். இந்த பொருளகாய வெட்டி கறி பண்ணு. வேலை காலி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீ கடவுளே நமக்கு இந்த தனிமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. மஞ்சு, உனக்கு ஞாபகம் இருக்கா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இடத்துல தனியா உன் கைய தொட்டப்ப எவ்வளவு கொச்சுக்கிட்ட. இப்ப நினைச்சா கூட சிரிப்பா வருது இல்ல? விஜய், நான் ரஞ்சித்தோட வந்திருக்கேன், யாராவது பார்த்தா. நான் வெளியே போகணும், இல்ல இந்த ஜென்மத்துல நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேன். மஞ்சு, நான் காமுகன் இல்ல, காதலன், ரத்தமும் சதையும் உள்ள காதலன். என்னுடைய திசுக்களுக்கு கூட பசி இருக்கு, அதுக்காக என்ன வெறி பிடிச்சா காமுகன் நினைச்சிடாத. எனக்கு நீ வேணும், உன் மனசு வேணும். இத சொல்லிக்க என்கிட்ட கூச்சமோ வெக்கமோ கிடையாது, என்கிட்ட போலித்தனம் கிடையாது. I'm a lover, lover and a passionate lover. உள்ள ஏதோ பேச்சு குரல் கேட்டதே? யாரும் இல்ல, மிஸ்ஸஸ் ரஞ்சித் தான். ஒரு ஆம்பளை குரல் கேட்டதுங்கிறேன். இவ்வளவு துணிச்சலா ஒரு ஆம்பளை ரூம்ல கூட்டிக்குவாங்களா என்ன இந்த அம்மா? கேப்டன் ரஞ்சித்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவியா? நாட்டு மானத்தை காப்பாத்துறதுக்கு வீட்டு மானம்,
காத்துல பறக்குது. கரெக்டா பண்ணிட்டேன். இத போய் வீட்டுல முதல்ல சொல்லணும். என்ன இது, எல்லாரும் என்னையே பாக்குறாங்க. எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க சிகரெட் கோல்ட் பிளாக் பில்டர் கிங் தரேன் சார். பில்ஸ் கிங் அதே மாதிரி இருக்குதுன்னு அதை கொடுத்துடாதீங்க, கோல்ட் பிளாக் பில்டர் கிங்ஸ் கொடுங்க. என் மேல அவ்வளவு சந்தேகம் இருந்தா நீங்களே பார்த்து எடுத்துங்க சார். Mm-hmm.
பாக்குறீங்க? நான் சிகரெட்டு குடிச்சா உங்க தலையா வெடிச்சு போவோம். என் வாயே எரிஞ்சு இருதயமே வெடிச்சாலும் நான் சிகரெட்டு குடிக்கிறத நிறுத்த போறதில்ல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. எனக்கு அப்ப வயசு 13. சும்மா பேச ஆரம்பிச்சேன்னா சிவகாசி பொட்டாசு மாதிரி வெச்சு தள்ளிடுவேன். 1962 நவம்பர் 22 கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்ட நாள். அன்னைக்குதான் நான் சிகரெட்டு குடிக்க ஆரம்பிச்சதே. இதை எவ்வளவு வீட்டுல போய் வத்தி வச்சுட்டோம், குடும்பமே வெடிச்சு போச்சு. ஏன் எல்லாரும் காதை முடிக்கிறீங்க? சிகரெட்டு பிடிச்சா புகை வரும், மூக்க மூடுறது நியாயம். மூக்க மூடுறதுக்கு பதிலா காதை முடிக்கிறீங்க, காதை முடிக்கிறதுக்கு பதிலா மூக்க முடிக்கிறீங்க. கொஞ்ச நாளாவே எல்லாரும் குழம்பி போயிருக்கிறீங்க. நம்ம நாட்டுல எல்லாரும் அடுத்தவன் வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க. அவன் அவனுக்கு தெரியாது, அவன் தனக்கே வேட்டு வச்சுக்கிறான்னு. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது, நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. சிறந்த தம்பதிகளுக்கான போட்டி, நாம நடுவரா இருந்து செலக்ட் பண்ணுமா, பரிசும் வழங்கணுமா? மஞ்சு, இதுல என்ன பெரிய ஜோக்னா, பொருத்தமான தம்பதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு பொருத்தமில்லாத தம்பதியான நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகே, கம் ஆன், கெட் ரெடி.
உயிரை யார் நம்புவது? நீர் மீது தழலா, நீ வந்த வழி நீ சொன்ன மொழி நீர் மீது நிழலா, கண் விழிக்கும் முன்னே எந்த கண்ணி என்ன ஆனா, கட்சி மாறும் பெண்ணே நீயும் காட்சி மாறி போனா, சிறையில் இருந்த பொழுது சிறகு கொண்டே வெளியில் வந்து சிறகு கிழந்து மஞ்சுவாணி அந்த வீட்டு விட்டு வெளியே வரணும். ராத்திரி 11 மணிக்கு உனக்காக நான் அந்த வீட்டுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருப்பேன். சொல்லிக்காமதான், ஏன்னா சொல்லி ஏற்படுற விளைவுகளை நினைச்சு நீ பயப்படுறதா உன் பிரச்சனை. அத பாராமலே போயிட்டா உன் இஷ்டப்படியே செய்.
இப்படி சொல்லாம ஓடி போவனு நான் எதிர்பார்க்கல. என்கிட்ட கூட சொல்லிட்டு போக தோணல இல்ல உனக்கு? டாக்டர் உங்க உடம்பு காபத்தாயிடும்னு சொன்னாரு. போர்க்களத்துல குண்டு பாஞ்சி சாயாத உடம்பு இத மாதிரி வண்டு கடிச்சா சாஞ்சிட போகுது. ஆனா நீ மட்டும் என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா முக்கியமான சில விஷயங்களை பேசியிருப்பேன். தடுத்து நிறுத்தல, தைரியம் சொல்ல. ஏன்னா எந்த ஒரு கல்யாணத்தையும் கட்டாயப்படுத்தி எல்லாம் காப்பாத்த முடியாது. பாரு, நாலஞ்சு வருஷம் ஜெயில இருந்தவன் உன் காதலன்னு சொன்னீங்க. அப்படி ஜெயிலேந்து வந்தவனுக்கு யார் வேலை கொடுப்பாங்க? அவன் உன்னை வச்சு எப்படி காப்பாத்துவான்? அதை பத்தி நீயும் யோசிக்கல, அவனும் யோசிக்கல. ஆனா நான் யோசிச்சேன். அவன் வேலையே தேடாம தனியா தொழில் தொடங்க பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்க. நீ போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா 5 லட்சம் ரூபாய் பாஸ்புக்கை உங்ககிட்ட கொடுத்துருப்பேன். இந்த நீ விரும்பியோ விரும்பாமலோ இந்த வீட்டுல வசதியா வாழ்ந்து. ஒருவேளை அவன் உன்னை குடிசையில வாழ வச்சு குடிக்க கஞ்சி கூட கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டா அப்போ நீ என்ன நினைச்சி அடாடா அவரோட வசதியா வாழ்ந்துருக்கலாமேன்னு தோணினா உன் தெய்வீக காதல் என்ன ஆறுது? அப்படிப்பட்ட நிலைமைய நீயும் யோசிக்கல, அவனும் யோசிக்கல. ஆனா நான் யோசிச்சேன். நீ இன்னும் ஒரு தலைமுறை வசதியா வாழ வீடு காரு நகை சேலை எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்க. நீ போயிட்டு வரேன்னு மட்டும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா எல்லாத்தையும் கொடுத்து உன் வாழ்த்து அனுப்பி. மஞ்சு, மஞ்சு, what is this? Come on, please. You're too good for me. சத்தியமாய் சுயநலத்துக்கு நான் போன நினைக்கல. இப்படி ஒரு நிலம எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. நான் உயிரோடு வாழ எனக்கு தகுதி இல்ல. மஞ்சு, please. மஞ்சு, மஞ்சு, okay, take it easy. Take it easy. Calm down. அதிகாரமும் உள்ள இடத்துல இருக்கிறவளுக்கு 50,000 இல்ல 5 லட்சம் ரூபாய் ஆனாலும் தூக்கிட்டு வந்து கிழிக்கணும். அந்த ராஸ்கல் ஜெயில இருந்து வந்துட்டான். அவள அந்த மஞ்சுவை சீரழிக்கிறது தான் அவனுக்கு நான் கொடுக்கிற தண்டனை. கவலையேப்படாதீங்க.
கிருதன் மஞ்சுவோட வாழ்க்கையில தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்க ரெண்டே ரெண்டு பேர். நடுமுறை வாழ்க்கையில அவளை சித்திரவதை செஞ்சுட்டு இருந்தவன் கேஆர்டி, அவனை நான் கொன்னுட்டேன். இனிமே அவன் தொந்தரவு கிடையாது. மனசால தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவன் நான். கேஆர்டியை கொன்னதால எனக்கு தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கிடைக்கும். இனிமே நானும் மஞ்சுவோட வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன், தொந்தரவா இருக்க மாட்டேன். ஒரு பொறுப்பான கணவனா ஆக முடியாம வேணா இருந்திருக்கலாம், ஆனா ஒரு பொறுப்பான காதலனா தான் போக போறேன். இல்ல மஞ்சு, நீ போட்டிருக்கிற தாலி கயிறு, அதை பத்தி நீ முன்னாடி ரொம்ப சாதாரணமா பேசுவ. கட்டினா தாலி, கழட்டினா வெறும் கயிறுனு கிண்டல் கூட பண்ணுவேன். நானும் பல தடவை புரியாமலே தலையாட்டிருக்கேன். பட் இப்ப சொல்றேன், தாலிங்கிறது வெறும் அலங்காரம் இல்லை, ஒரு புனிதமான அடையாளம். சில சமயம் சஞ்சலப்படுற பெண்களுக்கு ஒரு ஆயுதமும் கூட. போர்க்களத்துல வாழ் இல்லாத வீரனும் கல்யாணத்துல தாலி இல்லாத பொண்ணும் ஒண்ணுதான், பாதுகாப்பு பொறுத்தவன். ஒரு ஒரு பொண்ணோட கழுத்துல இருக்கிற தாலிக்கு மரியாதை அந்த தாலியில மட்டும் இல்லை, அதை கட்டினவனை பொறுத்துதான் கிடைக்குது. ஒரு மேன்மையான மனுஷன், மரியாதைக்குரிய மனுஷன், உறுதியான மனுஷன் கட்டின தாலியும் மேன்மையா தான் இருக்கும், மரியாதைக்குரியதா தான் இருக்கும், உறுதியா தான் இருக்கும். மிஸ்டர் ரஞ்சித் மாதிரி அப்பேற்பட்ட தாலிய நீ நினைச்சாலும் கழட்ட முடியாது, நான் நினைச்சாலும் கழட்ட முடியாது. ஏன் இந்த விதியை நினைச்சாலும் கழட்ட முடியாது. இந்த உண்மையை படிக்கத்தான் நீ இன்னொன்னு பழகணுமோ வாழணுமோ. மஞ்சு, நான் ஒரு அனாதையா தான் பிறந்தேன், ஒரு அனாதையா தான் வாழ்ந்தேன். சாக விரும்பல. உங்க உள்ளத்துல வாழணும், உங்க உள்ளத்துல வாழணும் நான் ஆசைப்படுறேன். என்ன மஞ்சு, மஞ்சு என்ன என்ன மறந்துடாதீங்க மிஸ்டர் ரஞ்சித், என்ன மறந்துடாதீங்க. நான் அது இல்லை, நான் அது இல்லை மிஸ்டர் மிஸ்டர் ரஞ்சித். மஞ்சு 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 என்ன என்ன மறந்துடாதீங்க. மஞ்சு மஞ்சு மஞ்சு